சரஸ்வதி தேவியின் மகிமையை பற்றி குருநாதர் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சொல்லுவோம், குற்றவை என்பது சக்தி, வீரத்தை தரக்கூடியவள். அப்போ திருமகள், கலைமகள், அலைமகள் வீரத்தை தரக்கூடியவள். அடுத்து என்னன்னா உமாதேவி, எதையும் தாங்கி கொள்ளும் வல்லமையை காட்டும். திருமகள் கடாட்சம், சரஸ்வதி கல்விக்கு கல்வி கடாட்சம், கல்வியின் அருள். கலைமகள் கடாட்சம், ஆற்றல் வல்லமை. எதையும் தாங்கி கொள்ளும் தன்மை பூமி. திருமகள் கலையதூதி செய்யமாது பூமி. நாளும் தெய்வ பெண் பூமாதேவி, கலை கலைமகள் அலைமகள் சொல்லுவோம். இத்தனையும் இருந்தால் அவன் சாதாரண மனிதனா? தாங்கி கொள்ளும் ஆற்றல், தைரியவான், வீர உணர்ச்சி உள்ளவன், அச்சமில்லாதவன், யமனையே பொடி பொடியாக்கக்கூடியவன். ஜெயமாதி என்பது யமனை. முன்னே வஞ்சித்தவள் தானே இவள், என்னை வஞ்சித்த பாவி இவள். இன்று எனக்கு வெற்றிக்கு துணையாக இருக்கிறாள் ஜெயமாது. ஜெயன வெற்றி, ஜெயமாது பூமி. தாங்கும் சக்தி உள்ளவளாக இருக்கிறாள், வீர உணர்ச்சி உள்ளவளாக இருக்கிறாள், செல்வத்தை தருகிறாள், கல்வியை தருகிறாள். இத்தனையும் யாரால்? பெரியோர்கள் ஆசியால், புண்ணியத்தால், திருவுருள் கடாட்சத்தால். அந்த வாய்ப்பு நான்கும் கிடைத்தது. தாங்கிக் கொள்ளும் சக்தி, தளராத மனம். உலகமே எது நடந்தாலும் சரி, உலகமே தலைகளானாலும் சரி, அப்படியே ஆசையாது இருப்பான், யமமலை போன்றிருப்பான். அந்த வல்லமை பெறுதற்கு தான் திஞ்ஞான சம்பந்தர் இந்த வார்த்தை சொல்லுகிறார். பிடித்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே, பிழைத்து கொள்ளுங்கள், பிடித்து கொள்ளுங்கள் என் திருவடியை, பிழைத்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே என்று அழைப்பது போன்றிருக்கும். திருமகள் கலையதூதி செய்யமாது பூமி. அது மட்டுமா? திசை தெய்வமான போலவும் எட்டு திசைகளுக்கும் தலைவர், அட்டத்திற்கு பாளர்கள் அழைத்தால் வருவார்கள். என்ன மகனை வேண்டும், என்ன வேண்டும் கேள் என்றார். யாரையா இந்த பெருமைக்குரியவன்? கலை செல்வத்துக்கு செல்வம், கலை செல்வம், எல்லா செல்வமும், கல்வி செல்வம் இருக்கு, செல்வம் இருக்கு, தாங்கு சக்தி இருக்கு, வீர உணர்ச்சி இருக்கு. இது மட்டுமா? எட்டு திசை அஷ்டத்துக்கு பாடல்களையும் என்ன வேண்டும், என்ன வேண்டும் என்று கேட்பார்களாம். யாரால்? தலைவன் உள்ளே தங்கியதால். தலைவன் எல்லாம் அல்ல, தலைவன் உள்ளே புகுந்து விட்டதால், தங்கிவிட்டதால், அருள் செய்ததால், அந்த அருள் கடாட்சத்தால் இந்த வாய்ப்பினை பெற்றேன் சொல்வார். இதுதான் முதல் பாடலுடைய திசை தெய்வமான பலவும் அருணரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகுவரார். அடியவர்களுக்கு இது எல்லா நன்மையும் உண்டா? திருவடியை பூஜை செய்த மக்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். வேற என்ன வாய்ப்பு கிடைக்கும்? திருவடியை பூஜை செய்தாதான். பூஜை எல்லாம் வாய்ப்பு எல்லாமே பூஜை செய்கிறாங்க. பொங்கோ பிள்ளையார் வச்சு இந்த பூஜைக்காக அருள் செய்வார்கள். திருஞான சம்பந்தனை உருகி தியானிக்க வேண்டும். அவங்களது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், பதஞ்சலி, அருணகிரி, இப்படி போன்ற மகான்களை பூஜை செய்தாதான் இவ்வளவு வாய்ப்பு. அஷ்டத்துக்கு பாடல்களும் கேட்டது தருவார், அழைக்கும் போதே வருவார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.